நீதான் சொன்ன சூப்பர் ஸ்டார்ன்னு யார் சொல்லுவீங்க ரஜினி 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 அடுத்த சூப்பர் ஸ்டார் யாரு அவியஸாக சொல்றது தளபதி தான் சொல்லுவேன் ஏன்னா நான் தளபதி ஃபேன் ஸோ அதனால தளபதி ஏன் வந்து தலை இருக்க கூடாது அடுத்து சூப்பர் ஸ்டார் அவர் அவர் வந்து எப்படி சொல்றது அவருக்கு டான்ஸு அது ரிலேட்டடாலாம் எல்லா விஷயத்துலையும் அவர் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது ஆனால் வந்து விஜய் வந்து எல்லா விஷயத்துலையும் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியும் அதனால விஜய் நான் சொல்கிறேன் பாய்கேட்டில் நெய் தம்பி சொன்னது போய் ஒன்றும் இல்லை அடுத்த சூப்பர் ஸ்டாரில் ஒரே ஸ்டார் வானத்தில் அந்த ஒரு ஸ்டார் மட்டும்தான் சூப்பர் ஸ்டார் சொல்லுவாங்க யாருன்னா நான் தளபதி என்ன தலை சொல்கிறேன் அவர் பண்ணுற அவர் பண்ணுற எல்லா படத்துமே சரி தரமான இதுவாக போய் நிற்குது அவர் தான் தளபதி அப்போ என்ன பண்ணுது மா கிறிஸ்மஸ்க்கு அவரை தீம்பி வீட்டில் கட்டுருங்கன்ற சூப்பர் ஸ்டார் நான் தளபதி தானே கெத்து தம்பா எங்கள் தலை வந்து நாங்கள் வந்து சூப்பர் ஸ்டார் எங்கள் தலையை சொல்ல மாட்டோம் அவர் என்ன சொல்லிடுறாரு நீங்கள் நல்லா உழையணும் முன்னேறணும் உங்கள் குடும்பத்தை பார்க்கணும் சொல்லிடுறாரு தளபதி தான் சூப்பர் ஸ்டார்ன்னு சொன்னால் கிறிஸ்மஸ்க்கு அவரை கட்டாக புரியும் தளபதி தான் சூப்பர் ஸ்டாரு மக்கள் மக்கள் முடிவு பண்ணது தளபதி தான் அது விஜய் தான் தெல விஜய் தான் ஆமாம் எதனால் வந்து விஜய்னு சொல்கிறேன் அவரு தான் அல்லே மாசு கட்டுறது எல்லாத்துலேயும் அவரு தான் கதையே அவரு தான் அவரு தான் வந்து சூப்பர் ஸ்டாராக வருவார் கதையாக தளபதி தான் மாசு மாசு தளபதி தான் வாரிசு தான்

எனக்கு தெரிஞ்சு நீங்க ஒரு பெர்ஃபெக்ட்டான பதில் சொல்லிருக்கீங்க ஏன்னா வந்து அவருக்கு கீக்குள்ள வந்து எப்பவுமே சூப்பர் ஸ்டார் அம்மா ரொம்ப சப்போர்ட்டுவா என்னை நிறைய இன்டர்வியூலாம் இப்படி கொடுத்துட்டாங்க. சோ அதனால நல்லா இருக்கும். அவங்க காமனி एक्चुअली एक्चुअली நான் எதுக்கு இந்த கேள்வி கேட்டேன்னா வந்து ரீசன்டா சீமான் அவர்கள் வந்து சொல்லிருந்தாரு. நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் வந்து தளபதி விஜயா தான் இருக்கும் அப்படிங்கற மாதிரி சொல்லிருந்தாரு. சோ அதனால கேக்குறேன். இவனுக்கு தலபதி ஆர் தலையா இருக்கா யாரா இருந்தாலும் அந்த இடம் அந்த பெயரை चेंज பண்ண முடியாது. இட்ஸ் a brand. சோ கம்ப்ல்சரி அது ரஜினியதா இருக்க முடியும்.

ஸோ மக்களுக்கு செய்த விஷயமே நிறைய இருக்கு நிறைய பண்ணியிருக்காரு அதுலேயே ஆக்சுவலாக அவர் ஒரு ஸ்டார் தென் ஆக்டிங்கில் அவர் பண்ணாத பண்ணாத ஆக்டிங்கில் பண்ணாத விஷயம் இல்லை ஸோ எல்லாத்தையும் ஓவராலாக பார்த்தா இப்போ ரஜினி பெருசாக டான்ஸ் ஆடி பார்த்துக்க மாட்டோம் விஜய் பெருசாக டான்ஸ் ஆடி பார்த்துக்க மாட்டோம் பெருசாக யாருமே என்ன பண்ணி பார்த்துக்க மாட்டோம் விஜய் வந்து ஓவராலாக எல்லாமே பண்ணுறதுனால வந்து ஸ்டார் ஸ்டார் அப்படி ரஜினிக்கு வந்து ஈக்குவலாக வந்து தளபதி வருவார் கண்டிப்பாக எந்த காரணம் எல்லாம் இப்போ அவர் பண்ணுறது எல்லாமே தளபதி சூப்பர் ஸ்டாரு அப்படிலாம் யாரும் இல்லை எங்கள் அப்பா அம்மா தான் இல்லாங்கிறேன் எனக்கு இப்போ எல்லாருமே வந்து இப்போ இப்போ இருக்க சூப்பர் ஸ்டார் வந்து நம்ம ரஜினிகாந்த் சொல்லுவோம் அடுத்த சூப்பர் ஸ்டார் வந்து நான் யாருன்னு கேட்டு இருக்குது ஆமா எங்க அப்பா அம்மா சாப்பாடு போட எனக்குது எனக்கு எனக்கு இருக்குது சூப்பர் ஸ்டாரு நான் நிறைய பேர்கிட்ட கேட்டதுக்கு சில பேர் வந்து தலா அஜித்துன்னு சொல்றாங்க சில பேர் வந்து தளபதி விஜய் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்றாங்க நீ என்ன புதுசா வந்து அப்பா அம்மா அப்படிங்கிற அதெல்லாம் இல்லையா நம்மளுக்கு அவனுக்கு படம் தான் அவங்க சம்பாதிக்க போறாங்க அவ்வளவுதான் நம்ம அப்பா அம்மா அவள் தான் நம்ம குடும்பம் நம்ம போய் படம் நம்ம காசு தான் செலவே நம்ம எதுக்கு சூப்பர் ஸ்டார்னா எங்க அப்பா அம்மா தான் தலை அஜித் வந்து அடுத்து சூப்பர் ஸ்டாரா இருக்க கூடாது இருந்தா நல்லதுதான் நாங்க சொல்ல மாட்டோம் இல்ல நீங்க தளபதின்றதே மூணு பேர் வந்து சொன்னால வந்து கேட்கறேன் ஏன் தலையா இருக்க கூடாது அஜித் சூப்பர் ஸ்டாரா எங்க தளபதி பிடிக்கும் தளபதி சொன்னோம் தலையை பிடிக்கா தலையை சொல்லுவான் அவள் தான் யாருக்கு யாரும் அவளை சொல்லுவான் தல்ல அவர் படத்துல மட்டும் இல்ல ஒரு ஸ்டார்தான் ஏன் தலை அஜித் வந்து அடுத்த சூப்பர் ஸ்டாரா இருக்கக்கூடாது உன்னை மதிக்கிறவங்க தான் தலை உனக்கு முக்கியம் உன்னை மதிக்காதான் ஏன் உனக்கு முக்கியம் ஃபர்ஸ்ட்டு தலை வந்து யாருமே வந்து மதிக்க மாட்டேங்கிறாங்க ஒன்றும் ஒன்று வேணா இப்போ ஸ்டார்டிங்லே இப்போ நீ ஃபஸ்ட்டு பண்ண நடிக்கிறப்ப உனக்கு ரசிகர் வராங்க நீ வேணான்னு சொல்லியிருந்தா உன்னை ஒத்துக்கலாம் நீ நல்லா நடிச்சுட்டு அப்போல்லாம் உனக்கு ரசிகர் வந்துட்டு இப்போ வந்து ரசிகர் வேணாம்னா நீ வளர்ந்துட்டேன்ற ஒரு இதுதானே ஸோ நான் எனக்கு பிடிக்காது பார்ப்பேன் ஆக்சுவலாக படம் வந்தால் பார்ப்போம் கொஞ்சம் நாள் கழிச்சு பார்ப்பேன் நான் பார்க்க மாட்டேன் அதனால இல்லை தலைக்கு வந்து சூப்பர் ஸ்டாராக ஆகுறதுக்கு எந்த ஒரு தகுதி இல்லை அப்படின்னு சொல்றீங்களா இல்லைன்னா வந்து என்ன காரணத்துக்கு அவர் உருவாக்கிக்கல அவ்வளோதான் தகுதி இல்லைன்னா சொல்ல அவர் உருவாக்கிக்கல அவ்வளோதான் விட்டார் அது அவ்வளோதான் நிறைய பேர் அஜித் ரசிகர் வந்து மாறினவங்களாம் இருக்காங்களே விஜயை பார்த்து மாறினவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அஜித் ரசிகரை

ஆனால் எல்லாருக்குமே தலை நம்பர் ஒன்னு அவர் அவரை பலபதி தான் நம்பர் ஒன்னு அவர்தான் தான் மஜா அவர் தான் கெத்து அவர் மஜா நான் வீட்டு பக்கத்துல இருக்கிற கார் ஓட்டில் அதிக யாருக்கு நீ சும்மா சொல்லியா தெரியல தலை சொல்லலாம் தேவையில்லை தளபதி தான் ஃபேன் பேஜ் அதிகம் ரோஹினில் பார்த்தியா ட்ரைலருக்கே பார்த்தியா சும்மா பார்த்தியா ட்ரைலருக்கு ரோஹினி ரொம்பிச்சு பார்த்தல அவ்வளோதான் தலை பார்த்தி வாங்கிச்சுன்னா தொச்சு விடலாம்ப்பா அது ஒன்றும் பிரச்சனை இல்ல தொடைய முடியாதுன்னா என்ன அது அது சொல்றேன் அதுவே அது எங்கள் தலையிடல தான் அது பத்தியா இல்லையா தம்பி தளபதி இல்லாமல் வேற எதுவுமே இல்லை நீ நினைக்கலாம் ஆனால் தலை இல்லாமல் வேற யாருமே மனுஷனே இல்லை புரியுதா சூப்பர் ஸ்டாராக மாறலாம்னு சொல்றீங்களே இப்போ இருக்க சூப்பர் ஸ்டார் வந்து தளபதி அடுத்த வந்து ஒரு சூப்பர் ஸ்டாராக மாறினீங்க ரஜினிகாந்த் வந்து என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவார் சந்தோஷப்படுவார் தென் நம்ம பிளேஸ்க்கு இன்னொருத்தர் வராங்க அப்படின்னும் போது அவங்ககிட்ட நம்ம கிட்டே இருக்க கெப்பாசிட்டி எல்லாம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாரு மேபி அது நடக்கலாம் இவின் இதுல வந்து ரஜினிகாந்துக்கு இருக்கிற அந்த ஃபுல் விஷயத்தை வந்து தளபதியால பண்ண முடியுமா நினைக்கிறேன் ஆஹா அப்படி சொல்ல முடியாது ஏன்னா ஏ ஏன்னா என்னோட பிளேஸை வந்து இன்னொருத்தரால் ரீஃபில் பண்ண முடியாது அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கெப்பாசிட்டி இருக்கும் ஸோ அந்த மாதிரி விஜய்க்கு ஒரு கெப்பாசிட்டி இருந்ததுன்னா ரஜினி சாருக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும் ஸோ அப்படி தான் அவரோட பிளேஸை இவரால் ரீஃபில் பண்ண முடியும்னா அது எனக்கு தெரியல ஏன்னா அவங்களுக்கு வேற வேற கெப்பாசிட்டிஸ் இருக்கும் இனிமேல் இது ஸ்டார்ட் ஆக போகுது பற்றி அதில் ஆரம்பம் அப்போ தலை இருப்பா ஆரம்பம் அவனே ஒரு நிமிஷம் இருப்பா ஆரம்பம்னு சொல்லிட்டு அதே தலை படம் தானே இது எப்படி இது தளபதி வாயிலவ கெஞ்சி ரானுவா அப்புறம் ஆனால் கொஞ்சம் ஆணுங்க அந்த மாதிரி தான் வேணுங்க அது ஒன்றும் இல்லை தலை தளபதி தலை தளபதி நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா படம் நடிக்கணும் முன்னேறணும் உங்களால் வந்து ரசி ரசிக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க சும்மா பெருமைங்கன்னே வந்து எல்லாம் உங்களை பற்றி தூக்கி தூக்கி பேசுவானுங்க இருந்தாலும் உங்கள் உங்களோட கஷ்டம் அதெல்லாம் போய் உங்களோட இஷ்டம் எல்லாம் நீங்கள் வந்து ரெண்டு பேரும் விட்டுருமையாக பிரியாணிலாம் சாப்பிட்னு ஊட்டி நீட்டினே மஜாவாக இருக்கிறீங்க நாங்களும் ஒற்றுமையாக இருந்தோம் எங்கள் வீட்டுக்கு பிரியாணி பார்சல்லாம் அனுப்பிச்சுடுவோம் தலை தளபதி நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா மஜாவாக இருக்கணும் சூப்பராக இருக்கணும் நீங்கள் கொடுக்குற லெக் பீஸு மஜாவாக இருப்போம் எங்கள் பீஸு